ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஆன்சர் கீ டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ இந்த ஆன்சர் கே அப்டேட்டை பற்றி பார்ப்போம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி, அதாவது 6/6/2022 இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவான ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதற்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா 28/5/2022 போன வாரம் தான் நடந்தது. அதற்கான ஆன்சர் கீ தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விதமாக, அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஸ்டின் பேப்பருமே செப்பரேட் பண்ணி ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குரூப் டூ எக்ஸாம் மாதிரியே. இதற்கு பார்த்திங்கனாக்கா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, வழக்கம் போல் 1 வீக் டைமு. அதாவது பார்த்தீங்கன்னா 13/6/2022 வரைக்கும் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே உங்களுக்கு ஏதாவது அவங்க சொன்ன ஆன்சர் தப்புன்னு பட்டதுனாக்கா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் அதற்கான ப்ரூஃபை நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கணும். இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமேலாம் சேலஞ்ச் பண்ண முடியாது. இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் எழுதினவங்க மட்டும்தான் இதற்கான ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண முடியும். ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீ பேஜில் அப்ஜெக்டிவ் டைப்புக்குள்ளே போய் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்டுற மாதிரி ஆன்சர் கீ பேஜ் காட்டும். அதில் நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பருக்கு பண்ண போகிறீங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற கிளிக் ஹியர், அதாவது கீ சேலஞ்சுக்கு பக்கத்தில் இருக்க கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிங்கனாக்கா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் தெரிகிற மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், எந்த சப்ஜெக்ட், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸா இல்லை சப்ஜெக்ட் பேப்பரா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எதில் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இது கரெக்டாக தானாகவே வந்துடும். அதுக்கப்புறம் செலக்ட் தி கொஸ்டின் நம்பரில் போய் எத்தனை கொஸ்டின் தப்புன்னு சொல்கிறீங்களோ அந்த கொஸ்டினை கொடுத்து சப்மிட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் வந்து வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு வேறு விதமான கொஸ்டின் பேப்பர் நம்பர் அலைன்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1வது கொஸ்டினாக இருக்கிறது, இந்த கொஸ்டின் பேப்பரில் 4வது கொஸ்டினாக கூட இருக்கலாம். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர், அதாவது இவங்க ஆன்சர்க்கு வெளியிட்டிருக்க கொஸ்டின் பேப்பரில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்து ஆன்சர்க்கு சேலஞ்ச் பண்ணணும். இது வந்து டென்டேட்டிவான ஆன்சர் கீ தான், ஃபைனலான ஆன்சர் கீ. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ சேலஞ்ச் பண்ணணுன்னாக்கா பண்ணிக்கலாம், 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த எக்ஸாம் எழுதின எல்லாருமே உங்களோட ஆன்சர் கீ எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து இந்த ஆன்சர் கீழே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தாக்கா நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம். அதை எல்லாத்தையுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.